மாதிரியான அந்த எண்ணம். அதே போலதான் உச்சகட்ட சந்தோஷம் வந்தாலும் அவர்கிட்ட போய் பகிர்ந்துக்கணும்னு போகும்போது அவரை பார்த்ததுமே எல்லாமே மறந்து போய் அப்படியே பொம்மை மாதிரி நின்றுகிட்டு இருப்போம். அதிகபட்சமா அங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? போய் அவரை பார்த்துட்டு நிக்கிறப்ப நம்மளை மறந்து நின்றுட்டு இருப்போம், நம்மளை மறந்து கண்ணில் தண்ணி வந்துட்டு இருப்போம், நம்மளை மறந்து பேசிக்கிட்டு இருப்போம், நம்மளை மறந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் அங்கே நடக்கும். ஏன்னா நல்லாவே தெரிஞ்சிடும் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்னாலாவது என்னாலாவது என்னாலும் இறைவனால் ஆவது அப்படிங்கிற மாதிரி, கடைசியாக இறைவனால் மட்டும்தான் ஆவது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே சிரிப்பு மட்டும்தான் வரும், எதுக்கும் கோபம் வராது, எந்த இடத்துலையும் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. எல்லாமே ஏன்னா எல்லாமே நீ தான், நாலு தினம் நீ அழுகிற என்ன அர்த்தம், அப்போ நான் எதுக்கு அழுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து நம்ம வந்துடும். அவர்கிட்ட அதையே தான் சொல்லுவோம், இங்கே பாரு நாலு தான் அது நீ அழுகிற மாதிரி பார்த்துக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப யதார்த்தமான வார்த்தை. நம்ம அப்பாட்ட பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தை, நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தை தான் உச்சக்கட்ட துன்பத்திலும் வரும். ஏன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் போய் எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்னா அவர் எங்கேயோ இருக்கின்ற ஒரு இறைவனாக நினைத்து கொள்கின்றோம். அப்படி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும், அந்த உணர்ச்சிகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னு தோணும், எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு இவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சுன்னு புலம்பணும்னு தோணும். அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் பக்தியோட அந்த ஆரம்ப நிலையில் போய் எல்லாத்தையுமே அப்பன்ட்ட சொல்லுவோம், சிவபெருமான்கிட்ட போய் இதெல்லாமா இப்படியெல்லாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி. அடுத்து கொஞ்சம் நகர்ந்தது அப்படின்னா நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி கொஞ்சம் உரிமையாக சில விஷயத்தை தான் சொல்லுவோம், சில விஷயத்த அப்படியே நம்மளே மறந்துடுவோம். ஏன்னா நண்பர்களை பார்த்தா அந்த சந்தோஷத்தில் துக்கம் மறந்து போயிடும் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். கடைசி நிலை அப்படிங்கிறது நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம், போனால் வந்து அந்த ஸ்தம்பிச்சு நிற்கிற நிலை, பார்த்தா சிரிக்கிற நிலை. எப்போ வரும்னா ஐயனை வந்துட்டு நம்ம அம்மாவுக்கு ஈடாக பார்க்கும்போது. இப்போ எப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா பசியால் குழந்தை அழுகிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு அம்மா எடுத்து பால் ஊட்டிடுவாங்க, அது அதை குடிச்சிட்டு நல்ல தெம்பாக நம்ம வந்துட்டு தூங்குவோம். அதே நிலைமை தான் இந்த இடத்துக்கு வந்து